ட்ரிபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோபிபி நோயர்களுக்கும் கொரோனா குடியரசுகளுக்கும் இன்னைக்கு என்ன சொல்ல பார்க்கலாங்க சார். சார், நம்ம வார ப்ரெடிக்ஷனுக்காக மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மிகப்பெரிய கோயில் இருக்கக்கூடிய ஒரு கோபுர கலசம் அப்படியே உடஞ்சி விழப்போகுது. வறட்சிகள் ஏற்படும், இதுவரை பார்க்காத வெயில் வரும், உணவு பஞ்சங்கள் அதாவது உணவோட விலைகள் ஏறக்கூடிய தன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. மடமடமடன் எதையும் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு திரும்பி யூஎஸ் டாலர் ஏறும். அந்த மாதிரி ஏற்கனவே ஏற ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ஏறும். ஆனால் அவங்களுக்கு எக்கனாமிக் ப்ராப்ளமாக இருக்கும், ஆனால் யூஎஸ் டாலர் எந்த காரணம் இல்லாமல் ஏறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. எண்ணெயோட ரேட் எக்கச்சக்கமாக ஏறும், அவங்க ஊர்லயே எண்ணெய்கள் கிடைக்காம டிமாண்ட் ஆகி சில கம்பெனிகள் மூடப்படும். அது பனி, இது வரைக்கும் மிகப்பெரிய இருக்கக்கூடிய அட்லாண்டிக் அந்த மாதிரியா ஊரில் இல்லை மிகப்பெரிய இமயமலை பேக் சைடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பனியோட இது அந்த இடமே பனி வந்து விழுந்து அதோடய நிலைமை வந்து தரைமட்டத்தில் தண்ணீர் மட்டும் உயரக்கூடிய நிலைமைகள் வரப்பு வரும். மூணு கண்ட்ரியில் மிகப்பெரிய வெள்ளம் வரும், இது வரைக்கும் பார்க்காத வெள்ளம். அடுத்த மாதம் எண்டுக்குள்ள தமிழ்நாட்டிலையும் பலத்த மழைகள், மிகப்பெரிய காற்று அடிக்கக்கூடிய நிலமையில மழை வரும். இது வரைக்கும் பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி காற்று வரும். சென்னையிலையும் மழை இருக்கு. சென்னையில் அதே நேரத்தில் ரெண்டு மூணு கண்ட்ரியில் இதுவரைக்கும் பார்க்காத பனியை பொழிவை பார்ப்பாங்க. உலகத்தில் இதுவரைக்கும் பார்க்காத பனிப்பொழிவு வரும். அந்த பனிப்பொழிவில் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நாட்டில் 12 மணி மதியானம் 12 மணிக்கு கூட ஒரு இருட்டான சூழ்நிலை, அந்த பனியோட இது வந்து சூழ்ந்தக்கூடிய நிலைமை இருக்கும். அந்த நிலைமை இதெல்லாம் பார்க்க போகிறாங்க. ராவுக்கு சில கண்ட்ரியில் தண்ணி கூட பிரச்சனை வரும், அந்த தண்ணினால இன்னும் ரேட்டு அதிகமாகி வாங்கி குடிக்கக்கூடிய நிலைமையும் அந்த நிலையை வரையிலையும் பார்க்க போகிறாங்க. நமக்கு விவசாயம் ரொம்ப முக்கியம், நம்ம எவ்வளோ பலம் படுத்துகிறோமோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்க்காத மருந்துகள் வரும், இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு 3-4 மருந்துகள், நல்ல மெடிசன்ஸ், இது வரைக்கும் பார்க்காத மெடிசன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு வந்து சில அதாவது ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய நிலையில் ஒளியை உள்ள செலுத்தி உடலை குணமாக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மிஷின்ஸ் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா சில பிரச்சனைகள், நிறைய உடலோட பிரச்சனைகள் தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, அது தனிப்பட்ட முறையில் எடுத்து சொல்கிறேன்.
சார், இந்த எக்கனாமிக் விஷயத்தில் இந்த ரெண்டு மூணு விஷயம், இந்த 2023 அப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி இருக்கு? இந்த வருஷம் எண்டுக்குள்ள கொஞ்சம் ஏறும், அடுத்த வருஷம் ஸ்டார்டில் கொஞ்சம் ஏறும், ஆனால் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா தான் இதுக்கான ஒரு முடிவுகள் முடிவுகள். தங்கம் குறைஞ்சது போல திரும்ப ஏறிடும் உச்சநிலைகள். உச்சநிலை வெள்ளையும் பயங்கரமாக ஆயிரும். உலக நாடுகளில் எங்கே மனுஃபேக்சரிங் பண்ணாலும் அங்கேயே கோல்டு டிமாண்டிங் ஆகும். அதனால் கோல்டெல்லாம் கீப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப சிறப்பான தகவல்கள் கொடுத்தீங்க சார். நேயர்களுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு அருமையான தகவல், மெடிக்கல் ரீதியாகவும் சயின்ஸ் ரீதியாகவும், அதுக்கப்புறம் நிறைய எச்சரிக்கைகள் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்ல தருணத்தில் உங்கள் சந்தித்தோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோ பீம் நேயர்களுக்கும் கொரோனா கொடியரசுகளுக்கும். இன்னும் நிறைய அகஸ்டஸ் சொல்லார், இன்னும் நிறைய இருக்குது, அதை டீப்பாக உள்ள போய் இன்னும் வழி பண்ணுவோம். கண்டிப்பாக சார். அதேமாதிரி நேயர்கள் வந்து இந்த லக்னம் வந்து நிறுத்திட்டோம் நம்ம ரிஷபத்தில், அது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சார். ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னாங்க. மீண்டும் சந்திப்போம் சார்.